மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான், எனக்கு தான் ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் வீடியோ எனக்கு 2-3 டேஸ் சரியான காய்ச்சல், ஃபீவர் எல்லாம் ஒன்று தான். இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஓகே, சரி ஓகே, நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெசிடென்ஷியல் பர்மிட், அதாவது ஸ்ரீலங்கன் வந்து இந்தியன் மேரேஜ் பண்ணால் ரெசிடென்ஷியல் பர்மிட் எப்படி எடுக்கிறதுன்றது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம அதே சீரீஸே பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனதர் அப்டேட்டோடு வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டோடு வந்திருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். ஏன்னா 2-3 டேஸ் ஆஃப் ஃபீவர்ன்றதால என்ன தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வாங்க இந்த சைட் வந்து உட்காரு. ஸோ ஓசிஐ பாஸ்போர்ட் பற்றி சொல்ல, ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து நிறைய பேர் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஓசிஐ பாஸ்போர்ட்டுக்கு எப்போ எலிஜிபிள் ஆவார்னா 2 இயர்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் பெர்மிட்டில் வந்து அவர் இந்தியாவில் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஓசிஐ பாஸ்போர்ட்டுக்கு அவர் எலிஜிபிள் ஆவார். 2 வருஷம் இருக்கணுமா? ஆமாம். ஸோ இன்னும் 1 இயரே நாங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் ஓசிஐ பாஸ்போர்ட் அவருக்கு எடுப்பேன். அது ஓசிஐ பாஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீசா எடுக்காமல் அந்த பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்தியா டு ஸ்ரீலங்கா வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். எனக்கு அது ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியும், நான் அப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு காட்டுறேன். ரெசிடென்ஷியல் பெர்மிட் அப்படியே அப்கமிங் வீடியோஸில் அதை பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா, என் ஹஸ்பண்டும் நானும் என்ன உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறாரு, பிஸ்னஸில் மூழ்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் வந்து ஜென்ஸ் இது ஸ்டார்ட் பண்றேன், ஜென்ஸ் பாக்குறேன், நான் ஜென்ஸ் பார்க்க போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டி ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்க அனுப்ப போறோம். அதுக்காக வந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாரு. எங்க அதுக்கான மெட்டீரியல் சாம்பிள்ஸ் எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டாவே திருப்பூர்ல வந்து எங்களோட அத்தான ஃபேக்டரி உண்டு. திருப்பூருக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபேக்டரிஸ்லேயே வந்து எந்த ஃபேக்டரியில பெஸ்டா மேனுஃபேக்சரிங் பண்ணி இம்போர்ட் பண்றாங்க, ஸோ இம்போர்ட் இன் த சென்ஸ் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ற ஃபேக்டரிஸ் தான் போயிட்டு விசிட் பண்ணியிருந்தாங்க. விசிட் பண்ணி சாம்பிள்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அதாவது டிஷர்ட் பிரிண்ட் பண்றதோ அல்லாட்டி டிஷர்ட்டுங்கன்னு சொல்லி குவாலிட்டி இருக்கு, ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நல்ல குவாலிட்டியான ஜிஎஸ்எம் சொன்னா 150-160 மேல. அதுதான் வந்து ஒரு குவாலிட்டி, ஒரிஜினல் குவாலிட்டியானது வெளிநாட்டுக்கு போகுது. அதுக்கான சாம்பிள்ஸ் வந்து நாங்க இங்க கொஞ்சம் இது வந்து அந்த ஜிஎஸ்எம் வைசா வந்து எங்களுக்கு தந்திருக்கிற சாம்பிள். ஒரு ஏதாவது இப்ப 160 ஜிஎஸ்எம் எடுத்துக்கொண்டோம்னா, அந்த 160 வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி இதுல வருது. இது ஒயிட் கலர். ஒயிட் கலர் நோமலா வந்து 140-150 அந்த ஜிஎஸ்எம்க்குள்ள செய்வாங்களாம். மற்றதுதான் 160-180-200-220 வரைக்கும் இருக்கு. அது எங்களுக்கு காட்டினவங்க. அதுல வந்து இந்த இருக்கு, இப்ப 220 வந்து up to 200, அதாவது 200 மேல அந்த ஜிஎஸ்எம்ல தான் இந்த டிஷர்ட். இது வந்து ஒரு சாம்பிள். ஓகே, இது வந்து கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்டா இருக்கு. ஃபுல் காட்டன், ஃபுல் பிராண்ட் காட்டன், டாப் பிராண்ட்ஸ்ல 200 ஜிஎஸ்எம் க்கு மேல தான். இந்த டீ-ஷர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேஷுவல் வேர்ஸ், ஆபீஸ் கிட்ட நம்ம போட்டு போறோம், ஃப்ரைடேஸ் டைம்ல இல்ல நார்மலாவே இப்ப கேஷுவல் வேர் போடலாம். இது சூப்பரா இருக்கு பிராண்ட். அதே மாதிரி இங்க உங்க ஆபீஸ் நேம் வேணும், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணனும், பல்கா நாங்க டீ-ஷர்ட் எடுக்கறோம் அப்படின்னா 500 மினிமம் 500 பண்ணனும் அப்படினு சொன்னாலும் நாங்க பண்ணி தருவோம். உங்களோட லோகோ போட்டு இது பண்ணி தருவோம். அதுல பிரைஸ் வந்து நான் நீங்க குவாலிட்டிய பொறுத்து பண்ணுங்க, நான் சொல்லுவோம் என்ன பிரைஸ் வருது அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இதுதான் அந்த ஒயிட் கலர். இது ஒயிட் கலர், பியூர் ஒயிட், பியூர் ஒயிட்ல இது 140-150 ஜிஎஸ்எம் நினைக்கிறேன். 140 இல்ல 150 கிளாத் சரியா. இது வந்து ஃபுல் பியூர் காட்டன் சரியா.
இதுக்கும் வந்து நீங்க கலர் என்னென்ன கலர் எடுக்கணுமோ இங்க கொடுத்துருக்கோம் கலர் ஆப்ஷன். என்னென்ன கலர் உங்களுக்கு எப்படி காட்டுங்க அந்த கலர் ஒண்ணொண்ணும் என்னென்ன கலர் இருக்கு. இது வந்து கலர்ஸ் அவேலபிளா தான் இருக்கு. ஒயிட் கலர், இது வந்து பிளாக் கலர், இது வந்து என்ன கலர், இது கிரே கலர், இது கிரே கலர், இது வந்து ப்ளூ, ப்ளூலே ஒரு மைல் கலர்னு சொல்லுங்க. இது வந்து இது என்ன கலர் எனக்கு தெரியல. கிரீன்ல வந்து ஒரு கிரீன் மாதிரி வரது. அந்த கிரீன் மாதிரியா? இதுவும் கிரே கலர். இதுவும் ஒரு கலர் எனக்கு தெரியல. இதுவும் ஒரு கலர். இது வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ. இது ரெட் கலர். இது வாழை குருத்து பச்சை, வாழை குருத்து பச்சை. இதுவும் ஒரு கிரீன் மாதிரி தான், டார்க் கிரீன் மாதிரி. ஒரு இது என்ன தெரியல கலர், கலர் தெரிஞ்சா சொல்லுங்க. இவ்வளவு கலர்ஸும். இது வந்து ரவுண்ட் நெக் சொல்லுவோம், இது ரவுண்ட் நெக் டிஷர்ட் தான். இந்த இது இது வந்து கலர் வச்ச டிஷர்ட். கலர் வச்சது தான் வந்து நீங்க ஆபீஸ் வேர் பண்ணுவீங்க. அதுல வந்து உங்களுக்கு ஆபீஸ் பேர் அடிச்சு அப்படி தரணும் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த டிஷர்ட்ஸும் நீங்க கஸ்டமைஸ், அதாவது டிசைன் பண்ணி இந்தந்த கலர் வந்து இப்படி வரணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த டிசைன் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு அது மாதிரி பண்ணி தருவோம். சரி, அதோட அடுத்தது இப்ப இவ சொன்ன அந்த ஜேர்சி, ஜேர்சி வந்து ஜேர்சிக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல்ல தான் அந்த ஜேர்சி அடிப்போம். உங்களுக்கு எப்படி நீங்க, அதான் எப்படி நீங்க டிசைன் பண்றீங்க, இந்த டிசைன் இதுக்கு வரணும், இந்த லோகோ வரணும், இந்த டீம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதே உங்களுக்கு. சரி, இது வந்து இதுதான். இது என்னன்னு சொன்னா, அடுத்து என்னன்னு சொன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து பாய்ஸ்க்காக போய் தேடி கண்டுபிடிச்சு டி ஷர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. இது வந்து நான் உண்மையாவே நான் ஆட்டை போட்டுருவோம் தான் எடுத்தது. இது ரெண்டு ஆனா இப்ப சாம்பிள்ஸ் கேக்குறாங்க, அதால அனுப்பவும் நிறைய ஷாப்ஸ் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்க வந்து இம்போர்ட் பண்றோம். நோ இஷ்யூஸ். நாங்க இங்க வந்து கார்கோலியோ இல்ல கொரியர்லயோ உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ் வந்து என்ன டாப் பிராண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணுமோ அந்த பிராண்டுக்குரியதும் நாங்க எடுத்து அனுப்புவோம். நீங்க உங்களோட அதாவது மினிமம் 500 எடுக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க அதுக்குரிய ரொம்ப ரீசனபிளான காஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் நான் இவங்க வந்து போயிட்டு மேனுஃபேக்சரிங்லே மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்டே வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட் வந்து ரீசனபிளா தான் இருக்கும் உங்களுக்கு. எங்களால வந்து காஸ்ட் வந்து இப்ப ரிவீல் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஒரு அதான் இவர் சொன்ன மாதிரி இப்ப சாரினா நான் பிரைஸ் சொல்லிடுவேன், பட் இந்த டி ஷர்ட்னும் போது அந்த ஜிஎஸ்எம் கலரை மிக்ஸ் பண்ணணும் அந்த இதெல்லாம் நீங்க சொல்லக்குள்ளதான் நாங்க இப்படி பாருங்க போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த வர்க் எல்லாம் அதுவும் இருக்குது. ஷார்ட்ஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் இப்ப பாத்துருக்கிறேன். அதுவும் ஜிஎஸ்எம் வைஸா தான் ஷார்ட்ஸும் இருக்குது. அது இப்போதைக்கு இல்ல. நான் ஃபர்ஸ்டா வந்து டி ஷர்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு இருக்கிறேன். ஏன்னா எதனாலும் வந்து குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு வாஷ்க்கு அப்புறம் ரெண்டு வாஷ்க்கு அப்புறம் தூக்கி போடுற மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாஷ் அது வரணும். அது வந்து நம்மளுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ல இருந்தா கிடைக்கும். ஸோ அதனாலதான் அந்த பிராண்டு டாப் பிராண்ட்ஸ்க்கு யாரு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களோ அவங்களையும் நாங்க திருப்பூர்ல போய் மீட் பண்ணி உங்களுக்காக நல்ல குவாலிட்டிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு எப்படி தேவையோ, நீங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க, இப்படித்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டு இப்படி எடுக்கணும் அப்படின்னு பண்ணி தருவோம். அதுக்குரிய கோஸ்ட் இவ்வளவு வரும். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணலாம், பண்ணுனா நாங்க உங்களுக்கு எடுத்து ஸ்டீம் பண்ணுவோம், உங்களுக்கு அனுப்பி வைப்போம். டீடைல் வந்து கார்கோவோ இல்ல கொரியரோ வாட் எவர் இட் மேபி நாங்க இங்க வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது வந்து நாங்க உங்களுக்கு வந்து பண்றோம். இது வந்து இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் என் ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் பாய்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இங்கே காஸ்ட் அது தனியாக தான் வரும். எல்லா கண்ட்ரிக்குமே இது அப்ளிகபிள் தான். வெயிட் வந்து நீங்கள் அது பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு குவாலிட்டி ரேட்டு எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த குவாலிட்டிலாம் வந்து 2-3 மேனுஃபேக்சர் கிட்ட போயிட்டு எனக்கு டாப் பிராண்டு டிஷர்ட்டில் என்னென்ன இருக்குமோ அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற கிளாத்தோட சாம்பிள்ஸ் தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரமாக வந்து நாங்கள் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் அது கிரவுண்ட் ஒர்க் வந்துட்டுருக்கு. சரி, ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாம். நமக்கு யாராருக்கு தேவைப்படுதோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வரணும்,
அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணி. ஸோ சீக்கிரமாக வந்து வெப்சைட்டு எங்களோட சைட்டு இதெல்லாமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம், ஆன்லைனும் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். பட் இட் வில் டேக் டைம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு தான். உங்களுக்கு யாராக இருக்கலாம் வேணுமோ, ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ் ஆர் வெல்கம். ரீட்டைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அங்கே சேல் பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், என்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபாரினில் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் தான், நல்ல பிராண்டு. நீங்கள் அங்கே வந்து ரீட்டைல் பண்ணிக்கலாம், பல்க் ஆர்டர்ஸும் எங்களுக்கு வந்து கொடுங்க. மக்களே, இது வந்து இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து டீ ஷர்ட் இது வந்து எப்படி எப்படி பண்ண போறோம், நீங்களும் உங்களை விரும்புற மாதிரி நீங்க எங்கள்ட்ட கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ஸோட காஸ்டியூமும் எடுக்கலாம். எப்ப பார்த்தாலும் சாரி காஸ்டியூம்ஸ் போட விட ஜென்ஸும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் எல்லாம் கூட பாத்துட்டு இருக்காங்க. ஒன்னொன்னு நான் எங்களுக்கு அப்டேட் வந்தோம்னா நாங்க உங்களுக்கு இது ரெண்டும் இந்த கலர் டிஷர்ட் வித்தவுட் கலர் டிஷர்ட்ல நாங்க மேனுபேக்சர் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான நாங்க இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். சூன் என் கிட்ட வந்து ரெசிடென்ஷியல் பெர்மிட் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்ற மக்களே. Until then, bye-bye, see you. Bye-bye.